ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நாங்கள் கண்ட உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கு வந்து நான் வந்து அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். மெசரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கால் கப்பு அந்த மெசரிங் கப்பில் வந்துட்டு துவரம்பருப்பு வந்து ஒரு கப்பு, பச்சை பாசிப்பருப்பு ஒரு கப்பு, ப்ரௌன் சுண்டல் ஒரு கப்பு, மூங்கால் ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு கப்பு, அப்புறம் உளுந்து வந்து அந்த கால் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நான் கால் கப்பில், இந்த பருப்பெலாம் வந்து கால் கப் எடுத்திருக்கேன், அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், அப்புறம் ராஜ்மா வந்து அந்த மெசரிங் கப் கால் கப்பில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், அப்புறம் கொள்ளு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், அப்புறம் காராமணி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒயிட் சுண்டல் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இதெல்லாம் அந்த கால் கப்பு மெசரிங் கப்பில் வந்துட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி வந்து எந்த கப்பில் ஒரு கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து கால் கப் வந்து எல்லா பருப்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பருப்பை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம். இங்கே வந்துட்டு நான் இந்த பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ அது வந்து அந்த கால் கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பருப்பையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 8 hours நச்சு ஊற வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பருப்பு ஒவ்வொரு விதமாக ஊறும், அதனால் வந்துட்டு ஒரு 8 hours ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுனால அரைக்கலாம், மிக்ஸி ஜாரில் போட்டிங்கனாலும் 2 times போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறி வந்திருக்கு. இங்கே அரைக்கிறதுக்கு வந்து ஜீரா வந்து 1¼ tablespoon வந்து எடுத்திருக்கேன். வரமிளகா வந்து உங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மிளகு வந்து 1 tablespoon எடுத்திருக்கேன். இந்த மல்டிகிரெயின் தோசைக்கு வந்து மிளகு வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் மிளகு வந்து 1 tablespoon எடுத்திருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை வந்து 1 கொத்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நான் எல்லா பருப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 times போட்டு அரைக்க போகிறேன். இப்போ அந்த வரமிளகா, அந்த ஜீரகம், அந்த மிளகு, அந்த கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்செடுக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக அரைக்கணும். நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு. பாருங்கள், ஆல்ரெடி நான் 1 time அரைச்செடுத்துட்டேன். இப்போ 2nd batch வந்து அரைச்சிட்டேன். பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு வந்து இந்தளவு கடை தோசை மாவாட்ட நல்லா திக்காக இருக்குது. இப்போ வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவில் வந்து நல்லா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிங்கன்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை இந்தளவுக்கே வேணாலும் நீங்கள் அடமாவு தோசையாட்ட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த தோசைக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பேனில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஹீட் ஆனதையும் கடுகு கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணுங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து அந்த மாவில் வந்து எடுத்து கொட்டிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி ஆட் பண்ணிங்கன்னா அந்த தோசை வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு வந்து நல்லா வந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிக்கோங்க. இந்த மாவு வந்து நார்மலாக அடை தோசைக்கெல்லாம் நம்ம மாவு எப்படி ஆட்டி எடுப்போமோ அதே மாதிரி ஆட்டி எடுத்தால் போதும். ஒரு தோசை சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணும். பாருங்கள், இப்போ வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தோசை வந்து ஊற்றியாச்சு. இந்த தோசை வந்து நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். பாருங்கள், திருப்பி போடலாம். பாருங்கள், பார்க்குறக்கே கலரே பாருங்கள் எப்படி அப்படி கலர்ஃபுல்லாக கோல்டன் கலரில் வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் 10 days once நம்ம சுட்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா பருப்பையும் டெய்லி யூஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. இந்த மாதிரி சுட்டு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது ஆல்ரெடி எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கு, சட்னியே தேவையில்லை. இருந்தாலும் தேங்காய் சட்னி வந்து கூட நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சுட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.